ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறது கில் இ ஃபிர்தோஸ். இது வந்து ஒரு ஹைதராபாடோட ஒரு ஸ்வீட்டு. இதுக்கு வேண்டிய பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம், வாங்க பார்க்கலாம். இந்த பாருங்கள், சொரக்காவை ஸ்க்ரேப் பண்ணி தோலை சீவி ஸ்க்ரேப் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், திருவிருக்கேன் திருவல்ல. அதுக்கப்புறம் இந்த அவல் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், சர்க்கரை 1/2 கப்பு, நெய், அப்புறம் பால் 1/2 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன், திராட்சை எடுத்து வச்சுருக்கேன், க்ரீன் ஃபுட் கலர் எடுத்து வச்சுருக்கேன், ரோஸ் எசன்ஸு, பைனாப்பிள் எசன்ஸு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பாதாம் பருப்பும் முந்திரியும் நல்லா ஊற வச்சுட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் தோல் உரித்து எடுத்துப்பேன். இப்போ முதல்ல இந்த அவல் போட்டுட்டு அதில் ஒரு 100 ml போல் பாலை விட்டு அதை வந்து ஊற விட்டுடலாம். அதுக்கப்புறம் அடுப்பில் கடாய் வச்சு இல்லை கொஞ்சம் நெய்யை விட்டுட்டு, நெய் சுட்ட உடனே அந்த சொரக்காவை திருவி வச்சுருக்கோம் பார்த்தேளோனோ அதை வந்து ஒரு வதக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ஹைதராபாடில் கல்யாணங்களில், அதாவது முஸ்லீம் கல்யாணங்களில் செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு. அதாவது நல்ல பெரிய பணக்காராக செய்யக்கூடிய ஒரு ஐட்டம் இது. அதனால் இதுக்கு பேரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கில் இ ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற பேர். ஹைதராபாத் போன போது இந்த ஸ்வீட்டு வந்து நான் நிறைய இடத்துல கேட்டு பார்த்தேன், எனக்கு கிடைக்கவே இல்லை, கடைகள்லேயே கிடைக்கல. அப்புறம் ஏதோ ஒரு அக்கேஷனில் ஒரு கல்யாணத்தில் போன போது இதை சாப்பிட்டேன். அப்போ தான் வந்து எனக்கு இப்படி ஒரு ஸ்வீட் இருக்கிறதுங்கிறது தெரிஞ்சுது. அது எப்படி பண்ணுவாங்கிறது அவள்கிட்ட கேட்டுட்டு தான் இப்போது நான் பண்ணி காமிச்சுட்டுருக்கேன் உங்களுக்கு. இப்போ பால் வந்து 1/2 லிட்டர் முதல்ல எடுத்திருந்தோம், 1/2 லிட்டர் பால் எடுத்ததில்ல, அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட அவல் போட்டு ஊற வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் மிச்சத்தில் கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு பாலை போட்டு, ஆனால் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு பாலை விட்டு அதை வந்து கொஞ்ச நாய் கலக்கிட்டு மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் திருப்பி அதை சூடு பண்ணணும், ஏன்னா திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், மிக்ஸி ஜாரில் இந்த அவலும் பாதாம் பருப்பு தோல் உரித்து வச்சுருந்தேன் பார்த்தேளோனோ அதை போட்டு நல்லா வெண்ணெயாட்டம் அரைச்சி எடுத்துன்னு வரப்போகிறேன். அதுக்குள்ளே இந்த சொரக்காய் நிமிஷமாக வெந்துடும், பொதுவாக சொரக்காய் சீக்கிரம் வெந்துடும்ல, அதனால் அதை அரைச்சி எடுத்துன்னு வந்து இப்போ இதில் வந்து போட போகிறேன். அதை இப்போ இந்த சொரக்காய் உபயோக பண்ணாட்டாக்க நீங்கள் வந்து பைனாப்பிள் போட்டுக்கலாம். அடுத்தது அவலுக்கு பதில் பாஸ்மதி ரைஸு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட கோவா, அது அதாவது சர்க்கரை இல்லாத கோவாவை அதையும் போட்டு பண்ணலாம். ஆனால் வந்து நான் இது ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி, அதனால் இந்த அரைச்சதெல்லாம் அதில் போட்டிருக்கேன் இப்போது. அதுக்கப்புறம் அந்த அதில் ஒட்டின்னு பார்த்தீங்களோ மிக்ஸி ஜாரில் அதை தண்ணி விட்டு அலம்பக்கூடாது, ஏன்னாக்கா நம்ம முழுக்க முழுக்க பால் தண்ணியே யூஸ் பண்ணலை. அதனால் அதை என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் பால் விட்டு மிக்ஸி ஜாரை ஒரு ஓட்டு ஓட்டி கொண்டு வந்துட்டோன்னா ஃபுல்லாக ஒட்டின்னு இருக்கிறது எல்லாம் நல்லா ஒட்ட கலம்பி வந்துடும். அதை தான் எடுத்து நான் இப்போ பண்ணி விட்டுருக்கேன் அதில் பார்த்தீங்களா. ஸோ பாலால் தான் அலம்பி விடணும். இப்போ இது நல்லா கொதித்து சுருண்டு வரட்டும், கலருவோம்னா கலரிண்டே இருப்போம், ஏன்னா நல்லா திக்கு பாலில், அதனால் அதில் ஒரு ட்ராப்பு ஜலம் கூட நம்ம கலந்துக்கலை, அதனால் அது வந்து அடி பிடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சர்க்கரையை போட்டுட்டேன், சர்க்கரை போட்டோடனே கொஞ்சம் தளர்ந்துடும் பார்த்தேளோனோ, அதனால் கொஞ்சம் நாளை நல்லா கலரிண்டுக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு திதிப்பு எவ்வளோ வேணுங்கிறது பொறுத்து தான் நம்ம போடக்கூடிய ஸ்வீட். அதில் நமக்கு கொஞ்சம் திதிப்பு கம்மியாக யூஸ் சாப்பிட்றவாளாக இருந்தால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். நான் வந்து ஆக்சுவலி நிறைய திதிப்பு சாப்பிடக்கூடியவோ, அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு 1/2 கப்பு சர்க்கரை போட்டிருக்கேன். இது கூடவே நான் இன்னும் வந்து என்ன போட போகிறேன்னாக்க, இந்த பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும், ஏன்னா நம்ம சர்க்கரை போட்டிருந்தோம்ல, அதனால் அது தளர்ந்து போயிருக்கும். அதனால் திருப்பி இன்னும் கொஞ்சம் நிறைய கலரிட்டு அடி பிடிக்கவே கூடாது, அதை விடாமல் கலருன்னு இருக்கணும். அது வந்து நல்லா கொஞ்சம், இப்போ பாருங்கள், இந்த ஹோம் மேடு மில்க் மேடு இது என்னோடது.
ஆக்சுவலி இது வந்து நான் கால் கப்பு தான் எடுத்திருக்கேன். ஆனால் நான் யூஸ் பண்ணது என் வந்து முக்கால் கப்பு யூஸ் பண்ணேன். ஏன்னா எனக்கு அந்தளவுக்கு தித்திப்பு தேவைப்பட்டது. உங்களுக்கு உங்களோட தித்திப்பு எவ்வளோ நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதில் தித்திப்பை கலந்துக்கலாம். ஆனால் நான் வந்து யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக என்னோடது ஹோம் மேடு தான். இந்த மாதிரி போட்ட நாளைக்கும் அது தலை தளம் கொதித்து வீடு பூரா அடுப்பு அந்த சுற்றி இருக்கிற இடங்கள் பூரா செதறிடும். அதனால் அப்போ சிம் பண்ணிவிடுங்க அடுப்பை. சிம் பண்ணிவிட்டு அதை கொதிக்க வைக்க ஆரம்பிக்கலாம். ஸோ முக்கால் கப்பு மில்க் மேடு, அரை கப்பு சுகர் சர்க்கரை, இது போட்டு தான் நான் வந்து இன்றைக்கி இந்த கில் எ ஃபிரதோஸ் பண்ணிட்டுருக்கேன். என்னோடய இன்னும் ரிலேட்டிவ்ஸ் ஹைதராபாத்தில் இருக்கான், அவள்கிட்டலாம் கூட சொல்லி எங்கேயாவது ட்ரை பண்ணுங்க கிடைக்கிறதா எப்படி இருக்குது பாருங்கோ அப்படின்னு சொல்லி சொன்னேன். எல்லாருமே வந்து கடைகள்லாம் இது கிடைக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டேன். எனக்கும் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுது. முன்னாடியே டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கணும், இது எப்படி இருக்கும்னு தெரியலையே அப்படின்ற கணக்கில் தான் நான் நினச்சின்னே பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி இப்போ இது கூட இந்த வேக அதாவது ஊற வச்ச பருப்பு முந்தியும் சரி பாதாமும் சரி அதை அதில் போடுறேன். இப்போது பாதாம் அதான் பிஸ்தா ஃபுட் கலர் நான் இதில் போட்டிருக்கேன். ஏன்னா பிஸ்தா ஃப்ளேவர் கொண்டு வரப்போகிறேன். ஆனால் வந்து பைனாப்பிள் இருந்ததுன்னா பைனாப்பிள் ஃப்ளேவர் போட்டுக்கலாம். ஆனால் நான் பைனாப்பிள் ஃப்ளேவர் போடல, அதனால் பைனாப்பிள் போடாததுனால பைனாப்பிள் ஃப்ளேவர் போடல. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சு கொஞ்சம் சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த நட்ஸ் எல்லாம் போட்டு அதை வந்து நான் இப்போ டெக்கரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பாருங்கள் பிஸ்தா, அப்புறம் வந்து பாதாம், அப்புறம் முந்திரி, திராட்சை இதெல்லாம் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நான் இப்போ டெக்கரேட் பண்ணிட்டுருக்கேன். உங்களுக்கு உலர்ந்த அது ரோஜா இருந்ததுன்னா அதையும் போட்டு டெக்கரேட் பண்ணலாம். இப்போ நான் பட் ஃப்ரெஷ் ரோஸ் தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து பன்னீர் ரோஜா, அதனால் அதை வச்சுருக்கேன். ஏன்னா பன்னீர் பாருங்கள் எப்படி இருக்குது. நம்மளோட இது ரெடி, செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்த மறந்துடாதீங்க. மீண்டும் புதிய ரெசிபிகளுடன் உங்கள் லக்ஷ்மி ஐஎஸ் கிச்சன்.